வணக்கம் மக்களே என்றைக்கான விடியல நம்ம என்ன கவனிச்சா பார்க்க போகிறோம்னு பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு மின்சாரத்துறையிலிருந்து பார்த்திங்க அப்படின்னா வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த மின்சாரத்துறை வேலை வாய்ப்பு தான் நீங்கள் ஃபுல் டீடெயில்ஸாக வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே மறக்காம இந்த வீடியோ ஒரு லைக் போட்டுக்கோங்க உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் பற்றி ஒன்றுக்கு ஒன்னே அப்படியே தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பகலில் இருக்க பெல்சிம் லைக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோ இல்லாமல் உங்களுக்கு வேறவும் கவர்ன்ட் ஜாப் வீடியோ பற்றி உங்களுக்கு ஒன்று ஒன்னே தெரிஞ்சிக்கணும் வேறு எதுவும் டவுட் வேணும் டவுட் உங்களுக்கு கிளாரிஃபை ஆகணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சேனலோட டெலிகிராம் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோ உங்களுக்கு வேறு எதுவும் தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அங்கே வந்து கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு நான் ப்ராப்பராக ரிப்ளை பண்ணுறேன் ஓகேவா ஸோ அந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த வித முன் அனுபவம் இல்லாட்டியும் சரி உங்களால் வந்து அப்ளை பண்ண முடியும் நான் இபிளது வரைக்கும் ஒர்க் பண்ணவே கிடையாது இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னா கூட கவலையே கிடையாது நான் சொல்லக்கூடிய எலிஜிபிலிட்டி எல்லாமே உங்களுக்கு இருந்துச்சுனாலே போதும் இந்த ஜாபுக்கு வந்து உங்களால் ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் உங்களுக்கு எந்த வித எக்ஸ்பீரியன்ஸும் தேவை கிடையாது அது மட்டும் இல்லாமல் காலியிடங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு இடங்கள் வந்து இருக்குது ஸோ அதனால் நிறையா வேக்கன்சி இருக்குது அப்படின்னால நிறையா பேருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்க நிறையவே சான்ஸ் இருக்குது நிறைய பேர் அந்த ஜாப் பற்றி தெரியாமல் இருக்காங்க அப்ளை பண்ணாமலும் இருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் முன்னாடியே அந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமே கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து யார் ஃபஸ்ட்டெலாம் வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறாங்களோ அந்த ரிலேட்டடாக தான் பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ்ஸும் எடுப்பதாக வந்து அறிவிச்சிருக்காங்க நீங்கள் எந்த அளவுக்கு டிலே பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து அவங்க தேர்வாணையத்துலேருந்து பார்த்திங்க அப்படின்னா எடுக்கிறதுக்கும் லேட்டாகும் அதுக்காக தான் வந்து நான் சொல்கிறேன் இப்போ பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உடனே வந்து அப்ளை பண்ணுங்கள் ஆண்கள் பெண்கள் இருபாலருமே சேர்த்து இந்த ஜாப் வந்து அப்ளை பண்ண முடியும் ஜஸ்ட்டு நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் போய் அப்ளை பண்ணணும்னா அவசியம் இல்லை நீங்கள் ஜஸ்ட்டு உங்கள் மொபைல் இல்லைனா உங்கள் லேப்டாப் மூலமாக நீங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் மாதம் பதினஞ்சாயிரம் தருவதாக வந்து அறிவிச்சிருக்கேன் ஸோ ஸ்டார்டிங் சேல்ரி பதினஞ்சாயிரத்துலேந்து ஸ்டார்ட் ஆகுது பட் எந்த சேலரி எது வரைக்கும் போகுது அப்படின்றத வந்து அவங்க அறிவிக்கல பட் ஸ்டார்ட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாதம் உங்களுக்கு பதினஞ்சாயிர ரூபா கிடைப்பதை வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ எந்த வித எக்ஸாமினேஷனும் கிடையாது செலெக்ட்ஸ் பார்த்த பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் அதே மாதிரி எந்த வித ஃபீஸ்மே உங்களுக்கு கிடையாது ஸோ கட்டணமும் இல்லை அப்படின்றதனால பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் யாருமே மிஸ் பண்ணாதீங்க வாங்க நம்ம வீடியோக்கில் போய்ட்டு ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா மூணு விதமான கேட்டகரி வந்து கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா இன்ஜினியரிங் படிச்சிருக்கவங்களுக்கான வேலை வாய்ப்பு டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒம்பது வந்து கொடுத்துருக்காங்க ஒம்பது ஜாப் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க அந்த இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு மட்டும் டோட்டலாக பார்த்திங்கன்னா இரநூத்தி ஒரு வேகன்சி பார்த்திங்கன்னா இருக்குது ஓகேவா அதே மாதிரி நீங்கள் இன்ஜினியரிங் இல்லாமல் நான் இன்ஜினியரிங் இருப்பாங்களே அவங்களுக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் ஐந்து கேட்டகிரியில் பார்த்திங்கன்னா ஜாப் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த நான் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நூற்றி ஐம்பது ஜாப் ஐந்து ஜாப் வேகன்சி வந்து இருக்கு அதே நேரத்தில் டிப்ளமா படிச்சிருப்பாங்களே டெக்னிக்கல் டெக்னீஷியன் ரிலேட்டடாக டிப்ளமோ படிச்சிருப்பாங்களே ஸோ அவங்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஏழு விதமான ஜாப் கேட்டகிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஏழு விதமான ஜாப் கேட்டகரியுமே சேர்த்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக நூற்றி வேகன்சி வந்து இருக்குது ஓகேவா ஸோ இந்த மூணு கேட்டகிரி கூட இந்த ஜாப்மே வந்து அடங்க போகுது இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் இன்ஜினியரிங் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா டோட்டலாக இந்த இருக்கக்கூடிய ஒம்பது ஜாபுக்குமே சேர்த்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பதினஞ்சாயிரத்தி இருபத்தெட்டு சேலரி வந்து இருபத்தெட்டு ரூபா பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மந்த்லி ஸ்டைஃபன் சேலரியாக வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் நான் இன்ஜினியரிங் இருக்கவங்க யாராவது அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த அஞ்சு ஜாப் போஸ்டிங்குமே சேர்த்து உங்களுக்கு மாதம் பார்த்திங்க அப்படின்னா பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலு ரூபா உங்களுக்கு கிடைக்கும் அதே நேரத்தில் டெக்னீஷியன் டிப்ளமோ பொறுத்த வரைக்கும் இந்த ஏழு ஜாப் போச்சிங்கும் சேர்த்து உங்களுக்கு மாதம் பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலு ரூபா வந்து கிடைக்கும் எனக்கு இவ்வளோ சேல்ரி கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி யாருமே யோசிக்காதீங்க ஏன்னால் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரைனிங்கோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாபும் வந்து கொடுப்பாங்க ஸோ அதனால் தான் வந்து இந்த இடத்துல நான் சொல்லியிருப்பேன் முன் அனுபவம் தேவை இல்லை அப்படின்றப்பேன் ஸோ முன் அனுபவம் தேவையில்லை அப்படின்றனால உங்களுக்கு ஜாப்பை பற்றி தெரியாட்டியும் கவலையே வந்து கிடையாது ஸோ அவங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங்கும் கொடுப்பாங்க அதே நேரத்தில் உங்களுக்கு சம்பளமும் கொடுப்பாங்க ஸோ இந்த ரெண்டு விஷயம் கிடைஞ்சிச்சின்னா அதை வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஃபியூச்சரில் வேறு கம்மி கம்பெனிஸ் போய் ட்ரை பண்ணும்போது கூட உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் கிடைச்ச மாதிரி இருக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த ஜாப்பை பற்றி சேலரியும் உங்களுக்கு கிடச்சிருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து ஃபுல் செட்டில்மெண்ட்டாக வந்து இருக்கும் இந்த ஜாப் ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த ஜாப் வந்து நான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஜாப் அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணுறேன் ஸோ இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் இன்ஸ்ட்ருமெண்டல் இன்ஜினியரிங் கெமிக்கல் இன்ஜினியரிங் மைனிங் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அப்புறம் வந்து ஃபார்மசிஸ்டி ஸோ இந்த மாதிரி ஒன்பது விதமான ஜாப் இருக்குது ஸோ இன்ஜினியரிங்கில் இருக்க எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கான ஜாப் போஸ்ட்டிங்குமே இதில் வந்துடுது ஸோ இன்ஜினியரிங் இங்கே படிச்சிருந்தாலே ஏதாவது டிபார்ட்மெண்ட் இதுக்குள்ளே படிச்சிருந்தாலே போதும் ஸோ எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நான் டெக்னிக்ஸ் நான் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் மாதிரி தான் பிகாம் பிஎஸ்சி கம்படிஷன் பிசிஏ பிபிஏ பிஎஸ்சி சுவாலஜி ஸோ இது மாதிரி எது நீங்கள் படிச்சிருந்தாலும் சரி நான் இன்ஜினியரிங்கில் உங்களுக்கான என்ன மாதிரி ஸ்லாட் இருக்கோ அந்த ஸ்லாட்டை செக் பண்ணிவிட்டு நீங்களும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இன்கே நான் தான் படிச்சிருக்கேன் அப்படின்னா கூட அதில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் இன்ஸ்ட்ருமென்டேஷன் இன்ஜினியரிங் மைனிங் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஸோ இந்த இன்ஜினியரிங்லேயில் என்னென்னலாம் வருதோ அதே மாதிரி தான் இதுலையும் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க டிப்ளமாலையும் ஸோ அதனால் வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யாருமே வந்து மிஸ் பண்ணியாதீங்க ஓகே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன மாதிரி டாக்குமெண்டேஷன்லாம் சப்மிட் பண்ணணும் அது கூட சேர்த்து ஜெராக்ஸ் காப்பி தான் ஒரிஜினல் கிடையாது என்னெல்லாம் சப்மிட் பண்ணணும் அப்படின்னா உங்களோடய டென்த்து ஷீட் வந்து கம்பல்சரி வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே நேரத்தில் உங்களுடைய டிசி இருக்கு இல்லையா உங்கள் ஸ்கூல் டிசி அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல வரீங்களோ ஏசியா ஏசியா ஓபிசியாக ஸோ உங்களுக்கு தெரியல ஸோ உங்களோடய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து ஜெராக்ஸ் காப்பி வேணும் இன் கேஸ் நீங்கள் வந்து டிகிரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா டிப்ளமோ சர்டிஃபிகேட் அப்படின்னா அதோட ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் இருக்கும் ஸோ டிப்ளமா சர்டிஃபிகேட் சில பேர்ட்டே இருக்காது ஸோ நீங்கள் டிப்ளமோ படிச்சதுக்கான ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் இருந்தால் கூட போதும் நீங்கள் அதை கூட நீங்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் சப்மிட் பண்ணலாம் உங்கள் மார்க்ஷீட்டு அதுக்கப்புறம் அப்படி மார்க் ஷீட் இல்லாத பட்சத்தில் உங்களோட செமிஸ்டர் மார்க்ஷீட் இருக்குமா மார்க் பைஸாக இருக்கும் தெரியுமா ஸோ அந்த மார்க்ஷீட் இருந்தாலும் ஓகே இல்லை உங்களோடய கன்சல்ட் மார்க்ஷீட் ஃபுல் மார்க்ஷீட் இருந்தாலும் கூட ஓகே எது வேணுமா உங்களால் வந்து சப்மிட் பண்ண முடியும் இன் கேஸ் வந்து பிசிக்கலி பர்சன் இருக்கீங்க இல்லைன்னா டிசபிலிட்டி அதை ஊனமுற்றவங்களாக இருப்பாங்க இல்லையா ஸோ நீங்கள் அந்த மாதிரி இருந்தால் கூட அந்த ப்ரூஃப் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அவங்களுக்கும் தனியான வந்து ஜாப் ரெக்ரூட்மெண்ட் இருக்குது அப்படின்றதுனால இந்த பிசிக்கலி எல்லாம் டிசபிள் பெர்சனில் ரெண்டுலேயே நீங்கள் யார் வந்தாலும் அதோட உங்களுக்கு சர்டிஃபிகேட் இருக்கும் இல்லையா நீங்கள் ஊனமுற்றோருக்கான சர்டிஃபிகேட் அதவும் நீங்கள் சேர்த்து அப்படி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸர்ஸ் மேனாக இருந்திங்கன்னா அதோட சர்வீஸ் அதே மேலத்தில் எல்ஏ டீட்டெயில்ஸ் ஃபார்ம் இருக்குங்களோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதில் கூட அனுப்பலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செக் நோட்டிக்ஸ் இருக்குதுல அதுவும் கூட நீங்கள் ஃபார்மேட் பண்ணி அனுப்பலாம் கேஸ் நீங்கள் அறிவில் மெத்தர் இருக்கீங்கன்னா உங்களோட மார்க் ஷீட் இன்ஜினியரிங் டிகிரி டிப்ளமோ அது மாதிரி படிச்சிவிங்கன்னா அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் அதை கூட நீங்கள் அனுப்பிக்கலாம் ஸோ இதில் சொல்லக்கூடிய அந்த பத்து விஷயங்களும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கம்பல்சரி வந்து அனுப்பிச்சிருக்கணும் இது அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஸோ அந்த அப்ளிகபிள்னு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த இதை அப்ளை பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து கன்சிடர் வந்து பண்ணுவாங்க இன்கேஸ் இதை வந்து இல்லைங்க என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களால் வந்து கண்டிப்பாக இது பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி பர்சனாக இருக்கீங்க அப்படின்ற டைமில் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா இந்த இதெல்லாம் பப்ளிகேஷனெலாம் சேர்த்து வச்சு அனுப்புகிற மாதிரி இருக்கும் ஓகே நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்எல்சி இந்தியா டாட் இன் அப்படின்ற இந்த வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் நான் இந்த அப்ளிகேஷனோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துருக்கேன் ஸோ அதனால் நீங்கள் அப்ளிகேஷனை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிவிடுங்க அதில் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக படித்து பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த வெப்சைட் இருக்கும் இந்த லிங்க்கை நீங்கள் பிடிஎஃப் கிளிக் பண்ணாலே எப்போதும் இந்த பேஜுக்கில் வந்து வந்துடும் இந்த பேஜில் பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க பாருங்கள் நான் டெக்னிக்கல் இன்ஜினியரிங் அதே மாதிரி டெக்னிக்கல் இன்ஜினியரிங் டிப்ளமோ இன்ஜினியரிங் ஸோ அந்த மாதிரி மூணுது கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த மூணு ஜாப் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டீட்டெயில் நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்போம் ஸோ இந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நியூ பேஜுக்குள்ளே போய் ஓகோ ஓப்பன் ஆகும் சிலது தமிழில் இருக்கும் சிலது இங்கிலீஷில் இருக்கும் ஸோ அதை படித்து பார்த்து நீங்கள் அதுக்கப்புறம் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ரொம்பவே வந்து ஈஸி தான் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு இதெல்லாமே பிரிண்ட் அவுட் ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு எந்த அட்ரஸுக்கு நீங்கள் போஸ்ட் மூலமாக அனுப்பணும் பார்த்தீங்க அப்படின்னா த ஜெனரல் மேனேஜர் லேண்ட் அக்வாசேஷன் டிபார்ட்மெண்ட் என்எல்சி இந்தியா லிமிடெட் நெய்வேலி சிக்ஸ் ஜீரோ செவன் எயிட் ஜீரோ த்ரீ அப்படின்ற இந்த அட்ரஸ் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் மூலமாக அழுப்ப மாதிரி இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பக்கத்துலேயே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக கூட போய் நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த இந்த அட்ரஸுக்கு நியர்பையில் இருக்கீங்கன்னா நீங்கள் டேரக்டாக கூட போய் சப்மிட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் போஸ்ட் மூலம் அமைச்சிக்கலாம் மறக்காமல் இங்கே கூல கீழே கொடுத்துருக்க இந்த ஃபார்ம் டீட்டெயில்ஸ் எல்லாத்தோட சாஃப்ட் காப்பி அதாவது ஜெராக்ஸ் காப்பி எல்லாமே வந்து அமைச்சிருங்க ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஜாப்பு இந்த ஜாப்பை நீங்கள் அனுப்பி முடிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபது வந்து சாயந்தரம் ஐந்து மணிக்கெலாம் நீங்கள் நேரில்லையோ அப்படி இல்லைனா நீங்கள் போஸ்ட் மூலமாக அனுப்பி உங்களோட போஸ்ட்டு போய் கிடைச்சாலோ ஓகே தான் ஓகேவா ஸோ இந்த டேட்டை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க இந்த மா இந்த மாதம் முப்பத்தோராம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைம் இருக்குது ஸோ முடிஞ்சாலே சீக்கிரம் வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த அப் இந்த லிங்க்கு அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தா இந்த அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ ஒன் டைம் செக் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் முடிஞ்ச அந்த வீடியோ நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு ஜாப்பாக இருக்கும் உங்களுக்கு எல்லாத்தையும் வேற யாருக்காக கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இந்த வேலை கிடைக்க வாழ்த்துக்கள் ஆல் தி பெஸ்ட் நண்பா